எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை அழிக்கவோ ஒடுக்கவோ முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு சூழ்நிலையும் அண்ணா திமுகவை அழிக்க நினைத்தது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் அழிக்க நினைக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் அண்ணா திமுக வீறு கொண்டு எழுந்து மீண்டும் ஆட்சி பிடித்த வரலாறு தான் உண்டு. அந்த வரலாற்றை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குவோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியை கொண்டு வருவோம். எங்களுக்கு உழைப்பு இருக்கின்றது, மக்களிடத்திலேயே நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை தான் பணம். அந்த நம்பிக்கையை மக்கள் எங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு இயக்கத்திற்கு வலிமை இருக்கின்றதோ அந்த வலிமை மக்களால் தொண்டர்களால் கிடைக்கும். அது இரண்டும் கிடைத்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் உங்களுடைய ஆதரவால். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தார். அப்பொழுது என்ன சொன்னார்? இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி 10 நாட்களில் போய்விடும், 1 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும், 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும், 6 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் சொன்னீர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கிற எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மை எல்லாம் விமர்சனம் செய்தவர்கள் மூக்கு மேல் விரல் வைக்கின்ற அளவுக்கு 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்த அரசு அம்மாவுடைய அரசு திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பிரிக்க பார்த்தீர்கள், கட்சியை உடைக்க பார்த்தீர்கள். அதையெல்லாம் தொண்டருடைய நிர்வாகியுடைய ஆதரவு கொண்டு தவிடுபடி ஆக்கி 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தோம். நான் வருகின்ற பொழுதும் சரி, இந்த ஆட்சி நாம் ஆட்சியை இழந்த பிறகும் சரி, மக்கள் பேசிக் கொள்வதெல்லாம் நாங்கள் ஏமாந்து வாக்களித்து விட்டோம்.